வணக்கம். நம்ம நாட்டில் உணவு முறைகளில் அறுசுவைகள் இடம்பெற்றிருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகவே கருதப்படுது. அதில் ஒரு சுவையான புளிப்பு சுவை. நம்ம நாட்டில் புளியம்பழங்கள் உணவுக்கு உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி உணவில் புளிப்பு சுவைக்காக இந்த பழத்தை தான் சேர்த்துருக்காங்க. அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தை சாப்பிட்றதுனால எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எலுமிச்சை பழம் நம்ம அன்றாட வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். எலுமிச்சை மட்டும் இல்லாமல் அதோட தோல்லையும் அவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கா. அதோட மகிமை தெரிஞ்சதுனால தான் நம் முன்னோர்கள் எலுமிச்சை தோலோட சேர்த்து ஊறுகாய் தயாரிச்சிருக்காங்க. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க தன்னோட டயட்ல எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லபடியான ரிசல்ட் கிடைக்கும் சொல்றாங்க. உடற்பயிற்சி, ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளோட சேர்த்து தினமும் காலையில இளஞ்சூடான நீரில் சிறிது எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வெறுவயத்துல குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடலோட வளர்ச்சியை மாற்றத்தை அதிகரிச்சு தேவையற்ற கொழுப்புகளை கரைச்சு உடல் எடையை வெகுவா குறைக்கிறதுக்கு இது வழிவகை செய்யுதுன்னு சொல்றாங்க. அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த அழுத்தம் ஏற்படாமல் தடுக்குதான். எலுமிச்சம்பழம் ஒரு சிறந்தது அப்படின்ற ஒரு சிறந்த ஒரு ரகசியம்னு சொன்னோம்னா அது வந்துட்டு ரத்த அழுத்தத்தை குறைக்கிற தன்மை கொண்டது தான். எலுமிச்சம்பழத்தில் வைட்டமின் சி சக்தி அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இதனால என்ன நன்மை நம்ம உடம்புக்கு கிடைக்குதுன்னா நம்மளோட உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரித்து ரத்த சிவப்பு அணுக்களோட உற்பத்தியை பெருக்குதான். இதனால ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. ரத்த அழுத்தம் சீராக இருந்தாலே இதயம் ஆரோக்கியமாக இருக்கா. ஓமத்தை எலுமிச்சம்பழ சாற்றில் சேர்த்து குடித்தோம்னா செரிமான பிரச்சனை கூட சரியாகுமா? முக்கியமாக பெண்கள் எலுமிச்சை சாரை அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்படுற பெருங்குடல் புற்றுநோய், புரோஸ்டசிஸ் அப்புறம் மார்பக புற்றுநோய் ஏற்படாமல் தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஏன்னா எலுமிச்சை பழத்தில் வந்துட்டு வைட்டமின் சி சத்தும் ஆன்டி ஆக்சிடுகளும் அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம ரத்தத்தில் உருவாகிற ஃபிரெடரிக்ஸ்கள் அணுக்களை உருவாகாமல் தடுக்குது. இதனால புற்றுநோய் ஏற்படுற வாய்ப்பு குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருக்கிறவங்களும் எலுமிச்சம்பழ ஜூஸை தாராளமாகவே எடுத்துக்கலாமா? சிறுநீரக கற்களில் அவதிப்படுறவங்க எலுமிச்சம்பழ சாற்ற காலையில் அரந்தி வந்தாங்கன்னா வெகு விரைவாகவே அவங்களுக்கு சிறுநீரகத்தில் உருவாகி இருக்கிற கற்கள்லாம் கரைச்சி சிறுநீர் வழியாகவே வெளியேற்றுதா. இதனால அவங்களுக்கு அறுவை சிகிச்சையே தேவைப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்தோம்னா எலுமிச்சை பழ தோலால் நம்மளும் முகத்துக்கு முடிக்கு எல்லாத்துக்குமே ஆரோக்கியத்தை கொடுக்குதா. எலுமிச்சம்பழ தோலையும் கொஞ்சம் புதினா இலையும் சேர்த்து அரைச்சி முகத்தில் பூசிக்கிட்டோம்னா எலுமிச்சம்பழ தோலில் இருந்து எண்ணெய் வந்துட்டு சருமத்தை சுத்தப்படுத்துதான். புதினா இலைகள் வந்துட்டு நம்மளோட முகத்தை பொலிவாக்குமா. இதனால சருமம் மற்றும் கூந்தலுக்கு வந்துட்டு இது சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக முகத்தில் பருக்கள் இருக்கிறவங்க இதை பயன்படுத்துகிறாங்கன்னா விரைவாகவே அதெல்லாம் வந்துட்டு அவங்க முகத்தில் வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புல எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு நம்ம உணவில் கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீஷியம், பொட்டாசியம் போன்ற தாது பொருட்கள் அதிகம் தேவைப்படுது. எலுமிச்சம்பழத்தில் இந்த எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கனால எலுமிச்சப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளுடைய எலும்புகள் கூட வலிமையாகுமா. அதே மாதிரி ஷேமிக் எனப்படும் ஒரு வகையான வாதனை பெண்களுக்கு அதிகமாகவே ஏற்படுதான். எலுமிச்சம்பழச்சாறு மற்றும் எலுமிச்சம்பழம் சேர்த்த உணவுகளை அதிகம் சாப்பிட்டுருந்தாங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற ஃபேமிக் ஸ்ட்ரோக் அப்படின்ற நோய்களை வந்துட்டு தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்படுறதுக்கான வாய்ப்பையும் வெகுவாகவே குறைக்கலாம் அப்படின்ற விஷயமும் கண்டறியப்பட்டிருக்கு.